بسم الله الرحمن الرحيم இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு அன்னலாரின் அழகிய அற்புதங்கள் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون صدق الله العظيم கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இதற்கு முன் நிச்சயமாக நான் உங்களுக்கு மத்தியில் பல்லாண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் அது திறந்து வைக்கப்பட்ட நூல் போன்றிருக்கிறது நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா என நபியே நீர் கூறுவீராக என்று சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஆதாரங்களை அரபுகள் கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பதில் கூறும் முகமாக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பல்லாண்டு காலங்களிலே எண்ணற்ற அழகிய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதை நீங்கள் உணர வேண்டாமா என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் உயர்மிகு இமாம்களின் கருத்து அன்னலாரின் அழகிய மொஜிசாக்கள் இரு வகைப்படும் ஒன்று மொஜிசாத் அகதியா அறிவு சார்ந்த அற்புதங்கள் இரண்டாவது மொஜிசாத் ஹிஸ்ஸியா பார்த்தும் கேட்டும் அறிந்து கொள்ளும் அற்புதங்கள் ஆகும் என இருவகையாக பிரிக்கின்றனர் மொஜிசாத் அகலியா இந்த முதலாவது அற்புதம் மேற்கூறப்பட்ட திருக்குரான் வசனத்திற்கு ஏற்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் நிரம்பியுள்ளன கமாலாத் இல்மியா உயர்மிகு அறிவுரைகளும் அதற்கேற்ப நடந்து காட்டிய கமாலாத் அமலியா உன்னத நற்செயலுமே ஆகும் அவையே அன்னலாரின் நபித்துவத்திற்கு தகுந்த சான்றுகளாகவும் இத்தகைய நற்குலங்களின் மொத்த வடிவத்தை இதற்கு முன் எவரும் பார்த்ததுமில்லை கேட்டதுமில்லை அனைத்து ஆற்றலும் மிக்க அல்லாஹ் ஒருவனே இவர்களை படைத்து தன் திருத்தூதராக அனுப்பியுள்ளான் என நீதியும் நேர்மையும் நிதானமும் உள்ள அறிஞர் கூட்டம் அங்கீகரிக்க முன்வருகிறது அருள்மறை திருக்குர்ஆனிலே இவற்றில் உள்ளடங்கிய மாபெரும் திருக்குர்ஆனும் அருள்மறை திருக்குர்ஆனும் இவற்றில் உள்ளடங்கிய மாபெரும் அற்புதமேயாகும் தூய நோக்கம் தூர நோக்கும் ஆழிய அறிவு ஞானமும் நிரம்ப பெற்ற அறிஞர் குலத்திற்கு இதுபோன்ற பற்பல ஆதாரங்கள் உள்ளன அவற்றை மறுக்க வியலாது மறைக்கவும் முடியாது இரண்டாவது அற்புதம் ஹிஸ்ஸியாத் பார்த்தறிந்து கேட்டறிந்து மனம் நிறைவு பெறுவதற்குரிய நபித்துவ சான்றுகள் அற்புதங்கள் ஆகும் மொஜிசா ஆகும் இவை மொஜிசா ஹிஸ்ஸியா என கூறப்படும் இவை ஏராளம் உள்ளன ஷரஹ் ஸஹீஹ் முஸ்லிம் ஸஹீஹ் முஸ்லிமின் ஹதீஸ் தொகுப்பின் விளக்க உரையின் முகவுரையிலே இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலை ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள் இதுபோன்ற அற்புதங்கள் 1200 எட்டியுள்ளன என்றும் இன்னொரு தகவலின்படி சில இமாம்கள் 3000 வரை கணித்துள்ளனர் ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்தளித்த இமாம்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் எனும் பெயரிலே தனித்தனியான நூட்களையும் தொகுத்து தந்துள்ளனர் இமாம் பைஹகி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தலாயிலுன் நுபுவா நபித்துவத்தின் ஆதாரங்கள் என்ற நூலையும் இதே போன்றே இமாம் அபு நுஐம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தலாயிலுன் நுபுவா நபித்துவத்தின் ஆதாரங்கள் என்ற நூலையும் இமாமுனா சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அல் ஹசாஇசுல் குபரா
தாஹா நபியின் அன்னலாரின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலையும் தொகுத்து அளித்துள்ளார்கள். ஃபத்ஹுல் பாரி, பாபு அலாமாத்தின் நுபுவா ஃபில் இஸ்லாம் என்ற தலைப்பிலே இந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அன்னலாரின் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம், அவர்கள் நிகழ்த்தியதும் தாராளம். எனவே ஆம், வாருங்கள், அன்னலாரின் அழகிய அற்புதங்களை அறிவோம், படிப்பினை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.